உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்கின் தமிழ். இந்த காணொளி பதிவில் பல்லவர் காலத்து ஐயனரை தாங்க பார்க்க போகிறோம். குன்னகமுண்டியைச் சேர்ந்த இபி பழனி அவர்கள் அளித்த தகவலின்படி, திருவண்ணாமலையைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ராஜ் பன்னீர்செல்வம் அவர்களோட இணைந்து இந்த ஐயனாரை பார்க்க போகிறாங்க. இந்த ஐயனார் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசூர் அடுத்த ஆச்சமங்கலம் கிராமத்தோட ஏரிக்கரை ஓரம் தாங்க இருக்குது. வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வயல் சூழ்ந்து இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஏரி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் வயல் இருக்குது, சுற்றி சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருக்குது. அந்த பச்சை பசேல் காட்டுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் ஒரு கோவிலின் மீது அப்படியே முளைச்சி, கோயிலும் சிதையாமல் இந்த மரமும் விழாமல் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். இந்த மாதிரியான அரிசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு மத்தியில் இருக்காது. ஏன்னா இதை தேடி வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு காட்சி தரணும்னு வந்து அந்த உள்ளே இருக்கிற இறைவன் வந்து பிரார்த்தம் வச்சுருக்கிறாரோ என்னமோ தெரியாது. நம்ம சில விஷயங்களை வந்து மலிவாக்கிட்டோன்னா அதன் மீது இருக்கிற மதிப்பு போயிடும். அதனால தான் இந்த மாதிரியான ரம்யமான விஷயங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாரும் அறியாமல் அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்திருக்கு. இது சமீபம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து மரம் முளைச்சிருக்குது. அந்த மரம் வந்து முளைச்சி வேர் விட்டு அப்படியே நாலாபுரமும் செதறுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் கிடைக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து முளைச்சி வந்திருக்கு. அவ்வளோ பெரிய மரத்தோட வேர் இவ்வளோ ஆழ ஊனியுமே இந்த சின்ன கட்டடம் தன்னோட சிதைவை கொஞ்சம் கூட அது பார்க்கலை. அப்போ பார்த்துக்கோங்க, இது ஏதோ ஒரு அதிசயம் தாங்க. ஏன்னா சின்னதாக வந்து ஒரு வேர் விட்டாலே வந்து ரெண்டாக பிளந்துக்கிற பாறையே வந்து இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் ஒரு சின்ன விதைய ஒரு பாதையை ஒரு பாறையை ரெண்டாக பிளக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன செங்கல் கட்டுமானதாங்க. இந்த செங்கல் கட்டுமானத்தை இவ்வளோ பெரிய வேர், அதாவது இன்னும் தெரியாது, இன்னும் அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். காட்டும் போது தான் தெரியும் இந்த பிரம்மாண்டம், அதாவது இந்த வேர் எப்படி வந்து நாலாபுரமும் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு ஈட்டியை வச்சு ஒரு மனுஷனோட நாலாபுரமும் குத்துனாலும் அவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான் அப்படின்றத இது கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மரம் தாங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் பாருங்கள். இது எவ்வளோ சின்ன ஒரு கட்டுமானம் பாருங்கள். அது எல்லாத்தையும் தாங்கி நிற்குது. நம்மளும் இந்த மாதிரி தாங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துக்கணும். எப்பயுமே வந்து நாலாபுரம் தாக்குதல்கள் இருக்கலாம், நம் நிலையை விட்டு நம்மளோட கோல்ஸ் விட்டு நம்ம வெளில போகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மரம் நினச்சிருந்தா என்றைக்கோ அந்த கட்டடத்தை சாய்ச்சிருக்க முடியும், ஆனால் சாய்க்கலை. அப்போது இது ஒரு இயற்கையின் விந்தை, ஒரு பாண்டிங், அவ்வளோதான். ஒரு இயற்கையான ஒரு பிடிமானம் ஏற்பட்டிருக்குது இந்த இடத்துக்கும் இந்த சூழலுக்கும் இந்த இயற்கைக்குமான ஒரு சூழல் தாங்க இது. நீங்கள் பொறுமையாக ரசிக்கலாங்க. இந்த வேர்கள் இருக்கிற அழகை பாருங்கள். இந்த அழகை ஒரு பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் இது வந்து சிதைக்குதுன்ற ஒரு கோபமும் நமக்கு வரலாம். எல்லாமே வந்து இது மனித உணர்வுகள், அதை தாண்டி இயற்கையாக பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு விதியின்படி இயற்கையின் விதியின்படி தாங்க நடக்குது. அதாவது இந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட இடதுபுறத்தில் இந்த மரம் அப்படியே வந்து வளர்ந்துருக்குதுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒன்று மரம் முளைச்சி கோயில் தரமட்டமாக இருக்கும், இல்லை கோயில் தரமட்டமாக மரத்தை வெட்டி சாய்ச்சிருப்பாங்க. இங்கே ரெண்டுமே நடக்கலை, ரெண்டு பேருமே வந்து அப்படியே நிற்குது. அப்போ இதில் நமக்கு தெரியுது என்னென்னா சில விஷயங்கள் அதன் போக்கிலே அப்படியே இருக்கணும்னு தான் வந்து இயற்கையோட விதி போல் இருக்குது. சரி வாங்க, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வெளியில் பார்த்துருக்குறோம். இந்த விந்தைக்கெல்லாம் உரிய சொந்தக்காரர் இந்த ரம்யத்தை ரசிப்பவர் யாருன்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த இடத்தோட அருமை உங்களுக்கு வந்து நிஜமாகவே தெரியும். நம்ம அந்த ஒரு அமானுஷ்யத்தின் நடுவில் வந்தோம். வந்தது வீண் போகலை. உண்மையிலே வந்து நம்ம நினச்சி வந்ததோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐயனாராக தான் இவர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அலக்கணம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி பக்கத்தில் அகலம், ஒரு 5 அடி நம்ம இந்த நிலப்பரப்புக்கு மேலே 5 அடிக்கு ஒரு
ஒரு ஐயனார் வந்து ஒரு பலகக்கல்ல தான் செதுக்கியிருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மிரட்சி, அந்த ஒரு பெருசு. ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மூணுக்கு மூணு அந்த மாதிரி இதில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்சம் இது பிரம்மாண்டமான இதில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் இதோட வழிபாடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இவரோட இந்த தலை பார்த்தீங்கன்னா ஐயனாரோட தலை வந்து அந்த பல்லவர் காலத்து அந்த தழித்த ஜடாபாரம்னுவாங்க. அதுவும் அந்த மேலே அழகாக இந்த பகுதியில் மட்டுமே காட்டப்படுற அந்த குமிழ் மாதிரியான ஒரு இது, தடித்த ஜடாபாரத்தில் அந்த முகம் வந்து அவ்வளோ எடுப்பாக இருக்குது. நீண்ட மூக்கு, தடித்த உதடுகள், அந்த ஒரு புன்சிரிப்பு, அந்த பயம் பயம் கலந்த ஒரு பயமூட்டும் ஒரு புன்சிரிப்பு. காதில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பனை ஓலை கொண்டவங்க வந்து அழகாக கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அணிகளன்னா ரெண்டே ரெண்டு அந்த கண்டிக்கையும் சவடின்ற மாதிரி மட்டும் அணிஞ்சிருக்கிறாரு. கீழே வந்து புளிப்பல் மாதிரியான ஒரு பெரிய டாலர், வழக்கமாக இந்த நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கும், இங்கே வந்து இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. அவரோட இடையில பார்த்தீங்கன்னா உதரபந்தம் காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயனாரோட ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த குதிரை, கொஞ்சம் ஒரு மேதியில் உள்ள ஒரு தாவி வர ஒரு அந்த அவரோட குதிரை, அவரோட வாகனத்தை இந்த பக்கம் இடது வலது பக்கம் காட்டியிருக்காங்க. இடது பக்கம் வந்து கொஞ்சம் விசித்திரமா ஒரு பெண் நளினத்தோடு நிற்கிறாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா இடையில கையை வச்சுக்கிட்டு அந்த அந்த கடியசத்தில் கையை வச்சுக்கிட்டு தன்னோட வலது கையில் ஒரு குடுவை வச்சுருக்காங்க. அதாவது அந்த குடுவை நீர். அவங்களோட தலை பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு நளினத்தோடு அந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு அழகோடு அவங்க நிற்கிறாங்க. அவங்களோட ஆடை கிட்டத்தட்ட கால் வரைக்கும் வருது. அவங்க ஒரு திருப்பி நிலையில் தான் நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கையிலையுமே, அதாவது தோல் கை ரெண்டுத்துலையுமே அடுக்கடுக்கான வலைகள் இது அணிஞ்சிருக்கிறாரு. ஒரு பீடத்தின் மீது உத்குதிகாசனத்தில் தன்னோட வலது காலை உயர்த்தி இடது காலை மடக்கி உட்காந்துருக்கார். இந்த இடது கையை வந்து தன்னோட தொடை மீது கம்பீரமாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஃப்ரீயாக தொங்க விட்டுருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு சிலை. ஏன்னா இந்த அச்சமங்கலம் எங்கே இருக்குன்னா தேசூர், தேசூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ஐயனார் இருக்கும் ஊர்லேருந்து தெற்க மிக பெருசாக வந்து ஐயனார் வழிபாடு காணும். ஸோ இது வந்து இந்த ஒரு மிக முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஐயனார் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவ்வளோ வந்து சாந்தமாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஆச்சமங்கலம் கிராமத்தின் ஏரிக்கரை ஓரம் வயல்களின் நடுவில் பிரம்மாண்டமாக அழகிய நிலையில் காட்சி தந்துட்டுருக்க இந்த ஐயனாரை பற்றின தகவலை வரலாற்று ஆய்வாளர் ராஜ் பன்னீர் செல்வம் அவர்கள் இந்த காணொலி பதிவில் பதிவு செஞ்சுருக்காரு. அதை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலி பதிவில் இதுபோல் வரலாற்று பழமை வாய்ந்த கொற்றவை, ஐயனார், தவ்வை போன்ற அரிய சிற்பங்களை அடுத்த காணொலி பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் கிராமத்துலேயோ இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமையிலோ இது போன்ற பழமையான சிலைகள், சிற்பங்கள் வெளி உலகிற்கு இன்னும் வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தால் தகவல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜெயின் தமிழ். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம் முன்னோர்கள் வழிபட்ட வரலாற்று பொக்கிஷங்களை மீட்டெடுப்போம். வாரீர்.